அன்பின் வணக்கம் விஜய் விலாகில் இது வாசிப்பின் வாசல் இன்னைக்கு என் கையில் நகுலன் கதைகள் புத்தகம் இருக்குது தொகுப்பாசிரியர் காவியா சண்முகசுந்தரம் காவியா பதிப்பகம் இதை வெளியிட்ருக்காங்க அதிலிருந்து நான் உங்களுக்கு வந்து அழைப்பு அப்படிங்கிற ஒரு சிறுகதையை வாசிக்கிறேன் அழைப்பு மேஜை மீது அழைப்புதல் போஸ்ட்மேன் வந்த பொழுது என்னவில்லாமோ எதிர்பார்த்து கொண்டு ஆவலுடன் ஓடி சென்றேன் கிடைத்தது இது வாழ்க்கையில் ஒன்று பழிக்கையில் அது உண்மை என்கிறார்கள் ஆனால் பழிப்பது பொய் என்றால் இதற்கும் ஒரு அர்த்தம் சொல்ல கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அதை நான் இப்பொழுது சொன்னதையே சொல்ல விரும்பவில்லை காலம் காலமாக வார்த்தைகள் அர்த்தத்தை வெளியிட முடியாத நிலையில் தத்தளிக்கின்றன எது நடக்காது நடக்க முடியாது என்று நினைத்தேனோ அதுதான் நடக்கிறது அனுபவத்தின் பிரத்யட்ச நிலையிலிருந்து தப்பத்தான் மனிதன் தான் தோன்றிய காலந்தொட்டு தீர்த்த யாத்திரை செய்கிறான் இதற்கு இன்னும் முடிவில்லை இந்த மாதம் மூன்றாவது வாரத்தின் இறுதியில் நிகழ்காலம் எதிர்காலமாக மாறுகிறது ஒருவனால் காதலிக்கப்பட்டு வேறொருவனால் ஊக்கப்படுவதுதான் என் சுதந்திரத்தின் உச்சநிலை என்று நீ கூறுவது மாதிரி தோன்றுகிறது ஏன் இந்த அழைப்பு என்னிடம் நான் விடைபெற்று கொள்கிறேன் என்ற தாத்பரியமா ஆனால் இருந்தது இல்லாமல் ஆகாது இல்லாதது இருந்ததாகவும் இருக்க முடியாது பாதைகள் பிரிகின்றன அவ்வளவுதான் உன்னளவில் காத்து வந்ததை காப்பாற்றி கொண்டதாக ஒரு நினைவு ஆனால் என்னளவில் நம் இருவருமிடையே என்றுமே என்னதான் இருந்தது கேள்விகள் இருந்தன ஆனால் கேள்விகள் விடைகளாவதில்லை இயற்கையுடன் உந்துதலில் கண்ணி ஒன்று தெரித்தாலும் சங்கிலி அறக்கூடாது என்ற இயற்கை நியதியில் இத்தகைய அர்த்தகர்ப்பமான கட்டங்களில் வார்த்தைகள் தலைகுணிகின்றன வாக்கியங்கள் பின்னமடைகின்றன தமிழில் இல்லாத ஒன்றா வாக்கியம் என்பதற்கே சொல் தமிழில் இல்லை என்றால் தமிழில் இல்லை என்றால் தமிழில் பல பிரத்யட்சங்கள் தென்படுகின்றன என்பதுதான் என் அனுமானம் ஆரம்பம் இருந்தால் அல்லவா முடிவு தத்துவ ஞானிகள் ஒன்றிற்கும் விடை சொல்வதில்லை தங்களுக்கென்று ஒரு பாஷையை வகுத்து கொண்டு அதனுள் உள்ளுக்குள் ஊடுருவிச் செல்லுகின்றனர் நீ நினைப்பது போல் எந்த கட்டங்களிலும் கடைசி வரை வாழ்க்கையில் முற்றுப்புள்ளிகள் ஆட்சி செலுத்துவதில்லை உன்னிடம் சொல்வேன் வாழ்க்கை உன்னை தன் வழிக்கு அடைத்துக்கொண்டு செல்கிறது நீ பின்தொடர்கின்றாய் பத்தில் ஒன்பதற்கு மேல் இப்படித்தான் நான் வேறு நான் பிறந்த வேளையில் என் தாய் சுயநினைவில் இல்லை என்பதோ நான் வளர்ந்த வேளையில் என் தந்தை தன் பதவி இழந்தார் என்பதோ என்னில் அக்கறை கொண்டவர் அனைவரும் என்னால் ஏமமு ஏமாற்றமுற்றனர் என்பதோ என்னை பற்றிய தகவல்கள் இல்லை இவற்றினூடே நான் உருவாகிக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் என் பிரங்கையில் சஞ்சாரம் செய்கிறது ஆனால் இங்கு கூட இங்கேயோ ஒரு சரடு இருப்பதாக நீ நடப்பதால் நடை தொடரும் என்று நடைபெய்கின்றாய் பத்தில் ஒன்பதுக்கு மேல் இப்படித்தான் நான் மீண்டும் ஒரு அத்தியாயத்தை புரட்டிவிட்டு இன்னொரு அத்தியாயத்தை ஆரம்பிக்கின்றேன் அதனால்தான் என் நிழல் எங்கும் என்றும் வெளிகின்றது என் மூலம் வார்த்தைகள் வாக்கியங்கள் ஆகாவிட்டாலும் உன்னிடமிருந்து ஒரு உள் நிறைவுடனேயே விடைபெற்று கொள்கிறேன் இன்னும் அத்தியாயங்கள் பல இருக்கின்றன பாதைகள் பல என்னை அழைக்கின்றன அனுபவங்கள் பல பல விதவிதமானவை என் வருகை நோக்கி நிற்கின்றன எழுத்தும் எண்ணமும் என்று முடி முடிகின்றனவோ அன்றுதான் என் கடைசி அத்தியாயம் முடியும் அதுவரையில் வீட்டு வாசலில் நின்று நின்று கொண்டு வருபவரையும் வீட்டு அதுவரையில் வீட்டு வாசலில் நின்று கொண்டு வருபவரையும் செல்பவரையும் பின்தொடர்ந்து மடங்கி உற்றென்று உண்கின்றேன் ஏடங்கை நங்கை இறை எங்கள் முக்கண்ணி வேடம் படிகம் விரும்பும் வெண்தாமரை பாடும் திருமுறை பார்ப்பனி பாதங்கள் சூடும் என் சென்னிவாய் தோத்திரம் சொல்லுமோ திருமந்திரம் கணையாளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருடம் வெளிவந்தது அன்பின் வணக்கம்